இந்தியாவிடம் கடன் வாங்கி 14,000 கிராமங்களில் மொட்டுக்கடை அமைத்து மொட்டு உறுப்பினர்களுக்கு கூப்பன்களை கொடுத்து அரசாங்கம் செய்யப்போகும் வேலை என்ன என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பினார். எட்வர்ட் ரிச்சர்ட் பெரேரா, மாக்கோல, முகமது ஹனீஃபா, முகமது இல்லியா உடத்தலைவி, ஏ கே விக்ரமபால, திருகொழும்பு பிரதேசம், தெல் போலிம் வலிந்தலா விவித ஹேதுன் மத ஜீவிதாஹிம் வேலா திபெர் மேக கரு நியோஜ கதாநாயகத்துமணி பரபதல பிரச்சனை சேஷன் மத ஜனதாவகே ஜீவத் வீமே கட்லுவ அந்த பரபதல விதிகட திபெர். இந்தியாவிடம் இருந்து பெற்ற கடனில் 14,000 கிராமங்களிலும் ஒவ்வொரு மொட்டு உறுப்பினர் விதமாக தேர்ந்தெடுத்து கடைகளை தொடங்கவும் மொட்டு உறுப்பினர்களுக்கு அந்த கடைகளில் பொருட்கொள்வனவு செய்வதற்கான கூப்பன்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த தருணத்தில் நாட்டில் உள்ள அனைவரும் பாரிய அனர்த்தத்திற்கு மத்தியில் உள்ளனர். இவ்வாறான நிலையில் வரிசையில் நின்று அவதியூறும் மக்கள் சார்பாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கும். அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக குறுகிய அரசியல் அதிகார இருப்பு சார்ந்த வியூகங்களுக்கு நாடு பலியாகி வருகின்றது. இந்த நாட்களில் மக்களை பொருளாதார சுமையை சுமக்கின்றனர். நாட்டிலே ஒவ்வொரு பொருட்களையும் பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள். இதனால் சில மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. අර්ථාව ලැබලා දෙනවා කියලා කීප වතාවක් දැන් හෙට ජනාධිපතිතුමාගේ අපි කැඳවලා තියෙනවා සම්මා සාකච්ඡාව. ඒ වගේ මේ වැඩ කටයුතු කරන්න තියෙනවා. ඉතින් අද වෙනකන් මේ වார்த்தාව මුදල් අමාත්‍යාංශයේ මෙහාට ඉදිරිපත් කළා නැහැ. ඉතින් ඒ ගැන මම කැමතියි. මොකද කරන්න කියලා මේක වරප්‍රසාද කඩකිරීමක්. IMF தொடர்பான முழுமையான அறிக்கை தருவதாக தெரிவிக்கப்பட்டது. நாளைய தினம் சர்வகட்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் IMF தொடர்பான அறிக்கை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சரினால் இதுவரையில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையிலேயே எவ்வாறு நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் உரையாடுவது?